ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல, ஒரு ரெண்டு பேர், ஒருத்தர் தான் வந்து நான் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்கன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு தானுங்களா? ஓகே. ஹலோ. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்களா ஐயா, புக்ஸ் படிச்சிங்களா இல்லை எப்படி? எல்லாமே கலந்துருக்கு. நேற்று ஈவினிங் செஷனுக்கு எல்லாருமே வந்துட்டிங்களா? ஆனால் நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருப்பீங்க தானே, ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நேற்று ஈவினிங் செஷனில் முன்னாடி ஞானம்னா அப்போ என்னன்னு ஐடியா வச்சிருந்தீங்க? இப்போ இவர் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் ரைட்டு, அது எல்லாமே அப்படி உணர்றதுனால என்ன கிடைக்கும்னு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இருக்கும்ல. தன்னை உணர்ந்தால் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் சந்தோஷம் எப்பவும் இருக்கும், உங்களுக்கு மனசு எப்பவும் அமைதியாக இருக்கும், அந்த விருப்பம் தான். ஸோ அப்போ அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? சந்தோஷமா? சமாதானம் ஆயிடுச்சா? இல்லை, ஞானம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்களா மனசை வந்து பிடிக்க கூடாது, இல்லை ஃபஸ்ட்டு ஐயாவோட செஷன் அப்படின்னா ஐயா வந்து ஞானம்னா என்ன, விடுதலைனா என்னன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டோம். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அதனால. அப்புறம் இன்னைக்கு காலையில் அகம்புறம்னு ஒரு செஷன் வச்சுருக்காங்க இல்லையா. ஏன் இதை கேட்குறேன்னா,
இன்னைக்கு கேட்ட கேள்விகள் எல்லாமே புற சம்பந்தமாக நிறையா இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா, அப்போவே வந்து எங்கே செயல் தேவையில்லை, எங்கே போராட்டம் தேவையில்லை அப்படிங்கிறது வந்துடும். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து தானே செயல்பட்டுருக்கோம், நம்ம நம்ம வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற தெளிவும் சேர்ந்தே வரும். இப்போ இந்த இடத்துல வந்து செயல் எப்படி இருக்கணும்ன்ட்டு இப்போ விடுதலை அனுபவிக்கவே இல்லை, இல்லை இன்றைக்கி தானே அட்டன் பண்ணுறீங்க. அப்போது வந்து செயல் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற கேள்வி வந்து இப்போது அவ்வளோ முக்கியம் இல்லை. இப்போ முக்கியம் என்னென்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து போராடிட்டுருக்கோம், எது அகம், ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை அகமாக எப்படி பிரிக்கணும், புறமாக எப்படி பிரித்து பார்த்துக்கணும், இங்கே எங்கே போராடுறோம் தேவையில்லாமல், எங்கே ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். நான் கவனித்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ கேள்விகள் எல்லாமே வந்து அந்த மாதிரியே இருந்ததுனால இந்த ரெண்டு டாபிக் போதும். மற்ற டாப்பிக்கெல்லாம் கூட புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, இந்த ரெண்டு டாப்பிக்கில் தெளிவாயிட்டோம் அப்படின்னு சொன்னால் செயல்படுறதுக்கு வந்து அவங்கவுங்க சூழலுக்கேற்ற வழி வந்து அவங்கவுங்களுக்கே கிடைக்கும். இப்போ செயல் எப்போ தப்பாகுது அதை யோசிச்சுருக்கோமா? எல்லாரும் செயல்படுறோம், ஆனால் சில செயல் கெட்டதுன்னு சொல்கிறோம், சில செயல் நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படி யோசித்தோன்னா, நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எல்லாருமே கியூ சாப்பிட போகிறோம், எல்லாருக்குமே பசிக்குது, லைனில் நிற்கிறோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் முன்னாடி போய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பசி தான், ஆனால் ஒருத்தர். அப்போ அந்த செயலை நம்ம சரியான செயல்னு சொல்லுவோமா? இல்லையா, அது ஒரு சாதாரண செயல் தான். இருந்தாலுமே அங்கேயே நம்ம எப்படி மதிப்பீடு வைக்கிறோம், இது சரியான செயல் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. எல்லாருக்குமே ஆசை இருக்குது, பசி இருக்குது, அதுக்கு தான். ஆனால் இது பேராசை இல்லையா, எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும், நான் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்போ வந்து அந்த ஒரு நியமத்தை மீறி நம்ம செயல்படுறோமோ அங்கே தான் அந்த செயலில் தர்மம் ஆட்டோமேட்டிக்காக போகுது. அப்போ அந்த விதியை எப்போ மீறி நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காலஜி பின்னாடி என்னென்னா, நம்ம வந்து மனசோட போராடி 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 இந்த அறிவோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம பக்கமே தான் இருந்திருக்கு. ஸோ செயல் வந்து சரி தப்புன்னு புத்திக்கு தெரியும், பட் அதையும் தாண்டி விருப்பத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அவர் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். ஒருத்தர் கண்ட்ரோல் இல்லை, அதையும் மீறி பண்ணிடுறோம், அதையும் மீறி பண்ணிடுறோன்னா, ஏன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த சுய போராட்டத்துலேயே இருந்ததுனால சரி தப்பு தெரிஞ்சால் கூட அதை சரியாக பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இப்போ இருக்கிற இன்றைக்கி நாளைக்குமே தெளிவாயிக்க வேண்டிய விஷயம், எங்கே வந்து இந்த புத்தி வந்து கேட்டிங்களா, திங்கிங், இந்த திங்கிங் வந்து எங்கே வந்து வேலை செஞ்சிட்டே இருக்குது, ஆனால் அதுக்கு எங்கே வேலை இல்லை. வேலை எங்கெல்லாம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேலை இருக்குங்கிறத உங்கள் சூழல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல அடுத்து சாப்பிட போகணுன்னா போக போகிறீங்க, ஈவினிங் வாக்கிங் இந்த டைம்லாம் வரப்போகிறீங்க அடுத்த கிளாஸ். ஸோ அந்த சூழல் அதுக்கான இதை கொடுத்துட்டே இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி எதோட நம்ம வந்து பந்தப்பட்டு எங்கே கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம அந்த இது வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் செஷன் வர்றதுக்கு முன்னாடி நேற்று டாப்பிக்கில் இந்த ஞான விடுதலை புக்கு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு பார்க்கலாம். அப்புறம் அதிலிருந்து அகம்புறம்னா என்ன, இன்றைக்கி ஐயா பேசுனது என்னன்ட்டு அதை கொஞ்சம் சிந்திக்கலாம். இங்கே இருக்கிறப்பவே இந்த ரெண்டு விஷயத்தில் கிளாரிட்டி வந்துடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செயல் வந்தால் அது மெதுவாக நம்ம இப்போது பழக்கத்தில் டக்குன்னு பண்ணிவிடுவோம், அது பெரிய விஷயம் இல்லை. உடனே வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சே, அப்போ நாளைக்கே வந்து நான் வந்து நல்லது மட்டும்தான் செய்வேன், பெஸ்ட்டு மட்டும்தான், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. செயல் மெது மெதுவாக அதுவே தன்னை சரி பண்ணிக்கும். ஸோ எங்கே வந்து அறிவை வந்து யூஸ் பண்ண வேண்டாம், எங்கே அறிவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துட்டாலே நமக்கு வந்து மற்ற கேள்விகளுக்கெல்லாம், நம்ம சம்மந்தமான கேள்விகளுக்கெல்லாம் நமக்கே விடை கிடச்சிடும். ஸோ
நான் இப்போ உங்களை ஹோல்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் உட்காந்தே கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ தாட் வருது விடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு பேர்டோட சவுண்டு கேட்குது, பாத்ரூம் சவுண்ட் கேட்குது, ஒரு குழந்தை விளையாடுற சவுண்ட் கேட்குது, இதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? இதை விடணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுமா? ஆனால் எந்த தாட்டை விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை இருந்தால் எதை வந்து கெட்ட எண்ணம்னு நம்ம நினச்சிருப்போமோ அதை விடணும்னு நினைப்போம். எது அதை எதை எங்கே பிரித்து வச்சுருக்கோமோ எண்ணங்களை, இது உயர்ந்தது அப்படின்னோன்னா உயர்வு வரும்போது ஆஹா நம்ம உயர்ந்த மனுஷன் நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்து அதை வச்சுக்கணும்னு நினைப்போம். வேண்டாது வரும்போது இன்னும் பயங்கரமாக போராடுவோம், ஓ எனக்கு இது வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த பிரிவினை இருக்கு இல்லையா, இதை எண்ணங்களில் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? எப்படி எல்லா சப்தமும் இல்லை எல்லா நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம போராடுறதே இல்லை, நம்ம எதுக்கு போராடுறோம் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் இங்கே சொல்கிறது எண்ணங்களில் தரம் பிரிக்க வேண்டாம். ஓகே. ஆனால் அதை கேட்குறதுக்கு ஏன் பயமாக இருக்கும்னா, எண்ணங்கள் தானே செயலை தூண்டுது அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் எண்ணங்கள் செயலை தூண்டலை, அப்போ தான் இந்த அகம்புறம், தாட்னா என்ன திங்கிங்னா என்ன. ஸோ இப்போது ஒரு சவுண்டு வருதுன்னா, இப்போது அவரே பாத்ரூம் அடைச்சிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு கோவப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து ஐயோ இந்த இடத்துல நம்ம வீடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதட்டுவோம், இல்லை ஒரு சவுண்ட் கொடுப்போம். இதே இது பப்ளிக் பிளேஸ்னால் வேண்டான்னு ஒதுங்குறோம்ல, அந்த ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ இந்த கேப்பு புரியாது நமக்கு இப்போது, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். தாட்னா என்னன்னு தெரியாது, திங்கிங்னா என்ன தெரியாது. ஏன் இது தெரியலைன்னா, நாம் இப்படி மனசோட போராடிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த போராட்டத்துக்கு என் மனசு சந்தோஷமாகவே இருக்கணும், என் மனசு அமைதியாகவே இருக்கணும், அது கெட்டதையே காமிக்கக்கூடாது, இப்படி நிறைய ஐடியாலஜி வச்சுருக்கோம். ஏன்னா இது துன்பத்தை தருது, வேண்டாதது துன்பத்தை தருது, நல்ல விஷயங்கள்லாம் இன்பமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி எண்ணங்களாக வரும்போது அது ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை. அந்த எண்ணம் வரும்போது அதை செயலப்படுத்துகிறோம்ல, அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம்ல, இதை இப்படி பண்ணிடணுன்ட்டு நாம் முடிவெடுக்கிறோம்ல, அதுதான் ஃபோர்ஸாக கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக வந்து எண்ணம் வரும்போதே அதை தரம் பிரித்து அதை ஆராய்ச்சி பண்ணி நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டோம்னா, இல்லை அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக அது போகிறதையும் நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்க, இப்போ வந்து என் லைஃப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ளாட்டில் ஒரு லேடி இருந்தாங்க, நான் வந்து அப்போ ஒரு அக்யூபங்க்சர் தெரப்பிஸ்டாகவும் பண்ணிகிட்ருந்தேன், ப்ளஸ் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னா சும்மா ஃப்ரெண்டு தான், பட் அவங்களுக்கு வந்து என் மேலே வந்து ரொம்ப மரியாதை உண்டு, ஏன்னா ட்ரீட்மெண்ட் வருவாங்க, நிறையா டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கீழே கார் பார்க்கிங்கில் வச்சு நான் ஏதோ ஹாய்னு ஏதோ சாதாரணமாக கேட்டதுக்கு ரொம்ப மோசமாக ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க, எனக்கு விஷயமே புரியல ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதுவும் நம்ம ஃப்ரெண்டுன்னா கூட நமக்கு தெரியாது, இவ்வளோ இப்படி வச்சுருக்கிறவங்க நம்ம எது நமக்கு டைரெக்டாக ஒன்றுமே இல்லை, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. உட்காந்தா மனசு அப்படியே வலிக்குது, எப்படி இப்படி நம்மளை போய் பார்த்து சொன்னால் ஒரு அவமானம் ஒரு வலி எப்படி இருக்கும்னு தெரியும்ல, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி. அப்போதான் சரி, வலி வந்தாலும் அவமானம் வந்தாலும் அங்கே நமக்கு வேலையே இல்லையே, நாமே அதுக்கு போராடணும். அங்கே நம்மளால் சரி பண்ண முடியும்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அதை வந்து நான் ஹஸ்பண்ட்டை ஷேர் பண்ணுவேன் இப்படி நடந்துச்சேன், இல்லை ஒரு டிவி போட்டு வேறு இப்போ ஒரு கேட்டால் டைவெர்ட் பண்ணுவேன், ஒரு கிச்சனுக்கு போயோ இல்லை படுத்து தூங்கியோ ஏதோ ஒரு இன்னொரு ஆக்ஷன் மூலமாக இந்த வலியே அவமானத்தையும் மறக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நினைப்போம். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டில் அவமானமோ வலியோ அது ஒரு உணர்ச்சி, ஒரு ஒரு செயல்னா அந்த உணர்ச்சியை சரி பண்ணுறதுக்கு
நமக்கு தான் அறிவுக்கு தான் வேலையே இல்லைன்னு தானே ஐயா கிளாஸை கேட்டுகிட்டே இருக்கோம். அப்போ இதோடையே போராடணும். இது இப்போ எனக்கு எது வலிக்குது, ஐயோ இப்படி வலிக்குதே வலிக்குதுன்னு நான் நினைக்கிறது தான் இன்னும் வலிக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு வேலையே இல்லைன்னு தோணுன உடனே பார்த்தீங்கன்னா அது மிராக்கள் மாதிரி தான் அப்படி போயிடுச்சு. ஓகேவா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அது இப்படி இப்படி பண்ணிட்டாலே இப்படி வந்துடுச்சே இதை என்ன பண்ணலாம்னு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது இன்னும் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே போராடுறோம், ஏன் போராடுறோம்னு ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா மனசில் இந்த உணர்ச்சிகள்லாம் வரக்கூடாது, இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டதுன்னு இதை நோக்கி தான் போராடி. இது என்னென்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுற நம்மளோட ஐடியா. இந்த மனதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவை எடுக்கும்போது தான் நம்ம ஃபோக்கஸை அங்கே வேஸ்ட் பண்ண மாட்டோம், எனர்ஜியை அது பாட்டுக்கு இயங்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு செயலுக்கு தேவையா யூஸ் பண்ணும், இல்லையா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது பண்ண முடியும். இது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நினச்சி ஒரு எண்ணத்தை ரொம்ப நேரம் ஒரு மந்திரத்தையே எடுத்து நீங்கள் இவ்வளோ நேரம் செய்யுங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் எவ்வளோ நேரம் செய்ய முடியும்? ஒரு நல்ல விஷயத்தையே நீங்கள் நினைங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் அப்படி நினைங்கன்னு சொல்லும்போது தான் மற்ற எண்ணம்லாம் வந்து அதை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சூழல்லையும் நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ என்ன விரும்புகிறோமோ மனசு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஏன்னா ஒன்றை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே, அதனால் பிரச்சனை இல்லை, நான் உன்னோட போராடுறதுனால தான் பிரச்சனை, நான் போராடலை அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும்போது அது ஃப்ரீ ஆகிடும். அது ஃப்ரீ ஆகிறப்போ தான் நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஏன் ஃபோர்ஸ் இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிகழும். அங்கே தான் வந்து அந்த நம்ம மனசை வந்து அறிவை வச்சு கண்ட்ரோல் பண்ணாதப்போ அது ஃப்ரீயாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ மனசு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே பிரச்சனை என்னவாக இருக்குது, மனசு தானே பிரச்சனையாக இருக்குது. அந்த மனசு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பிரச்சனை, மற்ற பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் அதை வந்து ஒரே பிரச்சனையை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சும்பாங்க, ஆனால் இன்னொருத்த பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு போவான். அப்படின்னா என்ன எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மனம் வந்து ஃப்ரீயாக இயங்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்காதப்போ எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஆற்றல் ஃபுல்லாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த இடத்துல. ஸோ முழுக்க முழுக்க இந்த ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் டாப்பிக்கும் இந்த அகம்புறம் டாப்பிக்குமே இங்கே புக்கில் படித்தும் சரி இங்கே இருக்கிறப்போ யோசித்தும் சரி கிளியர் ஆகிட்டிங்கன்னா மற்ற இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ ஆக்சுவலாக வந்து உட்காருங்க, உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு தானே சொல்லுது வலி இருக்குது உடம்பு சரியில்லைன்னு, தாட்டு தானே வருது. ஸோ அது அதோட டியூட்டி, அது சொல்லுது. இப்போ சொல்லும்போது நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், அதை சரி பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போகலாம், இல்லை நீங்கள் என்ன முறையை கையாளுறீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மனசு ஏதாவது சொன்னால் தான் நீங்கள் அதை செயல்படுத்தவே முடியும். ஆனால் இந்த இடத்துல ஐயோ உடம்பு சரியில்லை ஆனால் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கே, அப்படி போராட தேவையில்லை. ஒன்று சரியில்லைன்னா சரியில்லைங்கிறத காமிக்கிறது தான் மனசோட வேலை. ஒன்று சரியாக இருக்குன்னா அது சந்தோஷத்தை காமிக்கிறது தான், அது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி முன்னாடி என்ன சூழல் நிகழுதோ அந்த இதை பிரதிபலிச்சுக்கிட்டே அது இருக்கும். அதை குறை காணறது தான் நாம் பண்ணுற தப்பு. அதை பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன பண்ணணுங்கிறது ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா இங்கே ராங்காக போராடிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த போராட்டத்தை விட்டுட்டிங்கன்னா எங்கே என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே கிளாரிட்டி வரும். அதுதான் அந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட்.
இப்போ சப்போஸ் நானே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நினைப்போம். வெளியில் நம்ம ஒத்துப்போமா நாம் தப்புன்னு, நம்மளை வந்து நியாயமாக தான் காமிச்சிக்க நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கில்ட்டுனால நாம் சரியாக இருந்திருப்போமா? கோபமே படக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். யாராலையாவது கோபம் அதனால அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? நம்ம ஒரு நல்ல குணத்தை வளர்க்கணும்னு நினைக்க நினைக்க அது வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் வேணால் போகும், அதுக்கு மேலே நம்மளை போகவே முடியாது. அது ஒரு கோலாக செட் பண்ணோன்னா. ஆனால் இந்த இடத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புரிதலுக்கு அப்புறமா முதல்ல அந்த துணிச்சல் வருது, நான் தப்புன்னா நான் தப்பு அப்படிங்கிற ஒத்துக்கிறதையும் அதுக்கு போய் சாரி கேட்குற துணிச்சலும் வருது. அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதில் லேர்னிங் வருது, எங்கே தப்பு பண்ணினேன், ஏன் தப்பு பண்ணேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை அந்த அணு அந்த படிப்பினை தான் நம்மளை சரி பண்ணதே தவிர, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதோ அதை அனலைஸ் பண்ணுறதோ சரி பண்ணவே இல்லை. ஆனால் எப்போ வந்து அந்த லேர்னிங்கே நடக்குதுன்னா, நாம் இந்த மனசு ஃப்ரீயாக இருக்கும்போது தான், ஓ இது சரி இது இல்லைனா நான் சரிதான் அப்படின்னு பிடிவாதமாக தான் நமக்கு தோணும். எப்போ வந்து நான் சரியில்லை இது அவங்க தான் சரி அப்படிங்கிற கிளாரிட்டியே எப்போ வரும்னா, உணர்ச்சியிலேருந்து விடுபடும் போது தான் வரும். அந்த உணர்ச்சியை விடுபட வைக்கிறது நம்ம வேலை. இது வந்து ரெண்டாவது சார். இதில் மொதல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, நம்மளை துன்பப்படுத்துறது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன், யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நான் பாதிக்கப்படாமையே இருப்பேன். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். அவங்க தனி அதை நம்மளை தனியாக சொல்லியிருக்கணுமா, கூட்டத்தில் சொல்லணுமாங்கிறது ஆக்ஷன், அது ரெண்டாவது பாயிண்ட். நம்ம இங்கே பேஸ் பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஏன் என்ன பாதிச்சுது, ஏன் உங்களை பாதிக்கலை, அப்போது இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா இல்லையா? ஏன்னா பிரச்சனைனா இங்கே மனசு தான் பிரச்சனை, உலகம் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லைன்னா என்ன, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, டீல் பண்ணக்கூட அளவு தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசை தான் நம்மளால் பொறுத்துக்கவே முடியல. என்றைக்கோ ஒருத்தன் ஏதோ பண்ணுது, அவன் மறந்தே போயிருப்பான், நம்மளை துன்பப்படுத்திட்டு இருக்குன்னா எங்கே இருக்குது பிரச்சனை? மனம்தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா, இந்த மனசு ஏன் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாமல் தவிக்குது, அங்கே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா, அழகாக அந்த கவலை அனைத்துக்கும் தீர்வுக்கு போனதோட ஒரு சாவி வச்சு ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு போய் கதவை திறக்கணும்னா இடது பக்கமாக சப்போஸ் வலது பக்கம் திறக்கணும், நீங்கள் இடது பக்கம் திருக்கிட்டே இருக்கீங்க, திறக்குமா? இப்போ அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா வலது பக்கம் திருப்புன்னு. ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த ஒரே ஒரு ஸ்டெப் என்னென்னா, மனசை சரி பண்ண முடியாது, அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு டெசிஷன். அதை பண்ணிட்டோன்னா அங்கே அது ஃப்ரீ ஆகிடும், அப்போ உணர்ச்சி ஃப்ரீ ஆகிடும். எப்போ உணர்ச்சி கண்ணை மறைக்கலையோ அப்போ அறிவு பிரைட்டாக என்ன பண்ணணும், அவங்கள எப்படி டீல் பண்ணலாம், அன்பை காமிக்கலாமா, என்ன பண்ணலாம், இதெல்லாம் அவங்கவுங்களுக்குள்ள நடந்துக்கும். அதுக்கு போயெல்லாம் தீர்வு கேட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. இல்லை இல்லை, அதுலேயும் என்னென்னா அவர் என்ன சொன்னார், அவர் மன உளைச்சலில் இருக்காருன்னு சொல்கிறார். இப்போது அவருக்கே அந்த இன்சிடெண்ட்டே நடக்கட்டும், அவர் மேலேயே தப்பே இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் உளைச்சல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஈஸியாக போய் டீல் பண்ணுவார். புரியுதா? எல்லாமே ப்ராப்ளம் வந்து நாம் பாதிக்கப்படுறது, நாமன்னா நம்ம மனசு. இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் பாருங்கள் பாருங்கன்னு நான் இப்போ பேசுகிறது. அகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. புறத்தில் எப்படி செயல்படுறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சூழல் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணும், ஃபார்முலா போட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் இங்கே இப்படி பண்ணுங்க, இது சரி இது தப்பு, அது எப்போவுமே ரிலேட்டிவ். அதை வந்து நாம் வந்து இங்கே வந்து இப்படி இப்படி ரூல் போட்டு கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று போடலாம்,
எனக்கு எது துன்பத்தை கொடுக்குதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேன், எது எனக்கு இன்பத்தை கொடுக்குதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்வேன். இந்த ஒரு ரூல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் காமனாக. வேறு எதுவுமே இங்கே லிஸ்ட்டு போட்டு எது தர்மம்னு கொடுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் என்ன ஒன்று காமிக்கலாம்னா, இந்த மனசில் பிரச்சனை, அது பாதிக்கப்பட்டாலும் அது சரி பண்ண தேவையில்லைன்னா அது உணர்ச்சியிலேருந்து விடுபடுற அந்த விடுதலை நிலையை தான் இங்கே வந்து மீட்டு கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது உங்கள் சூழலுக்கான செயலுக்கான தெளிவு அவங்கவுங்களுக்கே வரும். ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்பே பேசிகிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே எல்லாருமே தவறும் பண்ணுவோம் சரியும் பண்ணுவோங்க, ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்கணும். எல்லாருக்குமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் இப்போ மைனஸ் தான் நிறையா வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் தான். நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டுட்டீங்கன்னா ப்ளஸ்ஸு தான் நிறையா வரும். ஏன்னா இந்த உணர்ச்சிங்கிறது அப்படி ஒரு கண்ணை மறைக்கும், நம்மளை செயலை தவறாகவே தூண்ட விட்டுட்டே இருக்கும். ஸோ இதனால தான் இந்த தனி மனித மாற்றம் தான் ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். நாம் போய் சமுதாயத்தை கரெக்ட் பண்ண வேண்டாம், நாம் நம்மளை மட்டும் கரெக்ட் பண்ணோம். ஐயா அழகாக சொன்னாங்க, எந்த சூழல்லையும் நாம் நம்ம தவறை கவனிச்சுக்கணும், அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மையாகவே சூழலில் குறை கண்டுபிடிக்கிறதோ பிளேம் பண்ணுறதோ ரெண்டாம் பட்சம். முதல்ல அங்கே நமக்கு நம்ம எதாவது சரி பண்ணிக்க வேண்டியிருக்கா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாலே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக 90% ஒருத்தர் அது ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது ரெண்டு பேருமே அப்படி பார்த்தா அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. அப்படிதான் ஆகும். அதான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், நேற்று டாபிக்கு இன்னைக்கு காலையில் டாபிக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது புரிஞ்சுட்டாலே இப்போ செஷனில் கேள்விகளே நிறைய இல்லை. புரியலையா? மனோலயம் மனோலய நாசம் புரியலையா? ஓகே, அதாவது ரிலேட்டட் தான் பட் அது புரிஞ்சாலே இது புரிஞ்சிடும். ஸோ மனோலயம் மனோலய நாசம்னு சிம்பிளாக நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது இல்லையா? கேட்டவுடனே உன்னை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது தான் லயம், சரிங்களா? கான்சன்ட்ரேஷன்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு இப்போ ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குல்ல, இப்போ ஏர் ஃபீல் பண்ணுறீங்க, என் பேச்சு கேட்குறீங்க, பார்க்குறீங்க, இருக்கு இல்லையா? விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் லயம். இது எல்லாமே அனுபவம் தான், ஓகேவா? அனுபவத்தை தான் வந்து லயம்னு சொல்கிறோம். இந்த அனுபவத்தில் எப்போ முரண் வருது? இப்போது ஃபேன் இல்லாமல் இப்போ வெயில் காலம்னு வச்சுக்கோங்க, நம்மளால் இப்படி ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ ஒரு முரண் வரும்ல அந்த அனுபவத்தில், அப்போ ஃபேனை போடணும்னு ஒன்று தோணும் இல்லையா? ஸோ அந்த அனுபவத்தை நோக்கி நம்ம திருப்பி இன்னொரு தாட் வரும்போது அது இன்னொரு லயம். இப்படி நமக்கு வர்ற அனுபவம், எல்லா அனுபவமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சில அனுபவங்கள் வந்து வேணும்னு நினைப்போம், சில அனுபவம் வேண்டான்னு நினைப்போம், ஓகேவா? அதுவும் லயம்தான். ஸோ எண்ணம்னாலே லயம்தான். எதை ஒன்று புரிஞ்சுக்கிறோமோ அதை தான் மனோலயம். அந்த மனசு இயங்காமல் எதுவுமே புரியாது. அதனால் வாழ்க்கையை வாழறதுக்கே மனசு தான் பேஸ். அப்படி மனசு பேஸாக இருக்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அந்த மனசை வந்து குறை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்படி நீ வந்து இப்படி இயங்கக்கூடாது, இப்படி தான் இயங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து தெளிவுபடுத்துறது என்னென்னா, ஒரு ஒரு அனுபவம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வருதுன்னா
அந்த அனுபவத்தை நம்ம மனசில் எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா, அது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தால் ஒரு மகிழ்ச்சி இல்லைனா ஒரு அமைதி அப்படி ஃபீல் பண்ணுறோம். ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தால் ஒரு கவலை, அது ஒரு வலி, அந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணுறோம். ஸோ மனதோட இயக்கத்தை நாம் குறை கண்டுபிடிக்க வேண்டாம், அப்படின்னா வாழவே முடியாது. அவர் கேட்டார் இல்லையா, ஆசை அப்போ எப்படி படாமல் இருக்கிறதுனா, ஆசைப்படலைன்னா வாழ்க்கையவே வாழவே முடியாது. பட் அந்த ஆசைங்கிறத நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்காக அறிவை யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு விஷயத்தை அப்படி அறிவை யூஸ் பண்ணும்போது அதில் தான் நம்ம வந்து தர்மத்துக்கு மாறாக ஒரு விஷயம் பண்ணோம்னா அது வந்து துன்பமாக தான் வரும். ஸோ நம்ம எங்கே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம மனசு ஒரு இதாக இருக்கு இல்லையா, அந்த மனசு வந்து ஞானின்னா இப்படி இப்படி இருக்கும், நமக்கு இப்படி இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ஒரு கோலாக ஒரு ஆசையாக திருப்பி வச்சுருக்கோம். அப்படி இல்லை, மனசு எப்படி இயங்குது, அதோட இயக்கமே என்ன அப்படின்னு மனசை புரிஞ்சுக்க ஆசை துன்பத்துக்கு காரணம் இல்லை, ஆனால் ஆசை நிறைவேறையே ஆகணுங்கிற பிடிவாதம் தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது. இந்த மனசை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான் இங்கே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். விதவிதமான லாங்குவேஜில் தாட் அண்ட் திங்கிங்கு, லயம், லயநாசம், இப்படி எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ நான் பேசும்போதே அந்த கருத்து வரிசையாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் லயம் லயநாசத்தில் இருக்கீங்க. ஆனால் ஒரு கருத்தை சொன்னேன், உங்கள் மைண்ட் அங்கே போயிடுச்சு. ஆனால் நான் அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் இங்கே இல்லை, அந்த இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கீங்க. எப்போவுமே இப்படி தான் மனசு வந்து நமக்கு எது ஒரு விஷயம் பிடித்தமாக இருக்குமோ அதை போய் பிடிச்சிக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா, அது வந்து அப்படி தான் இயங்கும், பிடிச்சதை நோக்கி போகும், பிடிக்காததை விரட்டிட்டு தள்ள நினைக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பை வந்து மனசை நோக்கி வச்சுக்கவே வேண்டாம், செயலுக்கு மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், எனக்கு இப்போ கேள்வியே மறந்து போச்சு. நல்ல ஐயா ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. சொமன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, நம்ம சுமக்கிறோம். எதை சுமக்கிறோம்னா, எந்த அனுபவத்தையுமே நம்ம மனசில் வச்சுட்டு இது இப்படி நடந்திருக்கக்கூடாது இப்படி அப்படியே அது பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் சுமை. ஆக்சுவலாக வந்து நீங்களும் திருப்பி திருப்பி கேட்குறீங்க இல்லையா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடந்ததுக்கப்புறம் அப்போ நான் அதில் பாடம் எப்படி கற்றுக்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறோம்ல, இது எல்லாமே திருப்பி திருப்பி திருப்பி, ஏன்னா நம்ம மனசு தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, நம்ம வெளி உலகத்தை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் மனசு தான் நமக்கு வந்து அது மனசு மூலமாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம திருப்பி திருப்பி என்ன பண்ணுறோன்னா, மனசு சொல்கிற விஷயங்களில் ஒரு இதை வச்சுருக்கோம், ஒரு ஆசையை வச்சுருக்கோம், இது இப்படி தான் இயங்கணும், இது இப்படி இயங்கக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி நாம் எந்த ரூலும் வைக்கவே முடியாது, மனசு அது போக்கில் இயங்கும், அதை நோக்கி நம்ம போராட அவசியமே இல்லை. போராட போராட அது பலம் பெற்றுக்கிட்டே போகும், அதுக்கு தான் வாலி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அதை நோக்கி போராடவே வேண்டாம், அதை போராடாமல் அதுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுக்கறது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம போராடிட்டோம்ல, அந்த போராட்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வரத்தான் செய்யும், அதையும் ஏற்றுக்கிறது தான் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறது. அதை புரிஞ்சுக்கிறதே என்னென்னா, நேற்று வரைக்கும் போராடிட்டோம், இன்றைக்கி வந்து போராட தேவையில்லைன்னு சொன்ன உடனே புத்திக்கு தெரிஞ்சிடுச்சு போராட வேண்டான்னு. ஆனால் மனசு இவ்வளோ நாள் எப்படி நம்ம ஒரு ஸ்பீடு செட்டப் பண்ணி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் அது இயங்கும். அப்போது அதையும் நோக்கி போராட வேண்டாம், அதோட இயக்கம் முழுசும் நம்மளோட ஒரு இது கூட அங்கே தேவையில்லை, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு இடையூறு தான் அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸ் காலையில் நேற்று காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ என்ன முயற்சி மனசை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் அது தேவையில்லைன்னு இந்த போர்ஷனை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்புறம் நமக்கு தோணும் ஆனால் இதை கேட்கும்போதெல்லாம் அப்போ எப்படி செயலில் வந்து உணர்ச்சி வேகப்பட்டு இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். எல்லாமே மெயினாக எங்கே இருக்குன்னா, நம்ம ஞானிக்கு ஒரு லட்சணம் கொடுத்து வச்சுருப்போம், ஞானத்துக்கு ஒரு செட்டு இது வேல்யூ கொடுத்து வச்சுருப்போம். இது என்னென்னா, உண்மையாகவே மனிதனாக நம்ம வாழறதே இந்த மனசு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் மனிதனாகவே வாழ ஆரம்பிப்போம். அது வரைக்கும் மிருக குணங்கள்லாம் நம்மளை வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் மனுஷனாகவே நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஞானினா அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் கொடுக்கறதுனாலையும் இந்த குழப்பம் வரும். நம்ம நிஜமாகவே மனித தன்மையோடு எப்போ இருப்போம்னா, இந்த மனசு விடுதலையாக இயங்கும்போது ஆர்டினரி ஹியூமன் பீயிங்காக தான் இருப்போம். அதுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க வேண்டாம். இது புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். முழுசாகவே நான் வந்து எனக்கு நான் எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து தவறே நடக்காது, இந்த மாதிரி கற்பனைகள்லாம் வச்சுக்கவே வேண்டாம். மனம் வந்து விடுதலையாக இயங்க ஆரம்பித்த பிறகு நம்மளோட கண்ணோட்டம், நம்ம வாழ்க்கையை பார்க்குற அணுகுமுறையே வேறு மாதிரி ஆகும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளாரிட்டி வரும். ஏன் எல்லா இடத்துலையும் டவுட் வருதுன்னா, இந்த ஞானின்னு கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த கொண்டாட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு இலக்கணம் வச்சுருக்கோம், இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி மூவ் பண்ணோன்னா திருப்பி போராட ஆரம்பிச்சுடுவோம் நம்மளை நம்மளே. ஸோ அந்த இலக்கணத்தெல்லாம் விட்டுட்டு, அது ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் மனசு இப்படி தான் இயங்கும். அவங்க வந்து போராட மாட்டாங்க, அதனால் ஃப்ரீயாக இருப்பாங்க. நம்ம போராட நம்ம ஃப்ரீயாக இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் போதும். தேவையில்லாத செயல்னு அறிவுக்கு தெரியுதுல்ல, அப்போ தேவையில்லாத செயலை சாதாரணமாக அறிவு சொன்னாலே நம்ம செய்ய மாட்டோம். இப்போ தீ வந்து ஒரு குழந்தைக்கு தெரியாது சுடுன்னு சொல்லிட்டு, ஸோ அது போய் விளையாடும். ஆனால் அதுவே ஒரு ரெண்டு தடவை சுட்டுருச்சுன்னா திருப்பி தீயில் போய் கை வைக்காதுல்ல. அப்போ நம்ம தேவையில்லாத செயல்களை செஞ்சு துன்பம் வந்தால் கூட நம்ம திருப்பி திருப்பி போய் செய்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மனசை எப்படி நல்லதாக வச்சுக்கணும்னு போராடுறோமோ அதை மாதிரி இந்த மாதிரி இதுவும் வரக்கூடாதுன்னு போராடுறது தான் திருப்பி நம்ம வந்து அந்த அறிவை வந்து எங்கே இயக்கணுமோ அதை நோக்கி இயக்காமல் இந்த மனசை நோக்கியே இயக்கிறோம். அதுதான் அது ஒரே விஷயமே ரெண்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு போராடிக்கிட்டே இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி நடந்துடுச்சு, ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னா அந்த உணர்ச்சி வரக்கூடாது, அந்த உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாலும் திருப்பி அந்த வழியிலே தான் போகிறீங்க, ஆப்போசிட்டில் போயிட்டே இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை, மனசு சொல்கிறத வந்து நம்ம பெருசாக மைண்ட் பண்ண அவசியமே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா, இந்த அகம்புறம் நான் புரிஞ்சிட்டிங்கன்னா முதல்ல அகத்தில் வேலையே இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க. அது தெளிவாயிட்டிங்கன்னா அப்புறமா புறத்தில் அந்த உணர்ச்சி வசப்பட்டு செயல் பண்ணுறதெல்லாம் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். செயலில் வந்து அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். புரிதல் வந்து எங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து, நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வரணுன்னா ரைட்டில் வாங்க லெஃப்டில் போகாதீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். அது மாதிரி உங்களை நோக்கி போராடாதீங்க. அந்த இது புரிதல் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். பட் இது சாதாரண விஷயமாக இருந்தால் கூட இதை நமக்கு கொடுக்கும்போது நம்ம அதை விளங்கிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்குது. ஸோ இந்த பார்த்த தெளிவு பண்ணிக்க புறம் பற்றி ரொம்பலாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் காலையில் பார்த்தோம் இல்லையா, அவங்கவுங்களுக்கான சூழலுக்கேற்ற அறிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன கேட்கும்போது அது வராது, அது வருதுன்னா நீங்கள் திருப்பியும் வந்து அப்படி அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சாதாரணமாகவே நீங்கள் என்ன கேட்டிங்கனாலே நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் வேற ஒரு தாட் வரும்போது இல்லை இல்லை நான் இதைத்தான் கேட்கணும் இதைத்தான் கேட்கணும் போறோன்னா அது பெருசாகிடும். ஸோ நம்ம வேணும்னு ஒரு விஷயத்தை நினச்சாலும் போராடுறோம், நம்ம வேண்டான்னு ஒரு விஷயத்தை நினச்சாலும் போராடுறோம். மனசை நோக்கி நம்ம வேணும்னு பாசிட்டிவாக சொன்னாலும் சரி வேண்டான்னு நெகட்டிவாக சொன்னாலும் சரி அது ஒரு போராட்டமாக தான் முடியும். ஸோ இந்த அகம் புறம் அப்படின்னா என்னென்னா, இப்போ கேட்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப சிம்பிள், இங்கே கவனிக்கணும் அவ்வளோதானே. கவனிக்கணும்னு சும்மா நீங்கள் ஒரு முடிவெடுத்தாலே
ஈஸியாக கவனிச்சிடுவீங்க. ஐயோ நான் கவனிச்சே ஆகணும், நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்பலாம் பண்ணிங்கன்னா திருப்பி அதை நோக்கியே போயிட்டே இருக்கும். இந்த மனசு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அப்படியே ஏமாற்றி விளையாண்டுட்டே இருக்கும். ஸோ அது அப்படி தான் விளையாடும், அது இப்படி தான் இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுக்கிட்ட போய் நம்ம வந்து அது ஒரு குழந்தை மாதிரி தான் டீல் பண்ணணும், அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் டீல் பண்ண முடியாது. சரி நீ விளையாடு, நான் வேணுங்கிறப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை எடுத்து. இன்னைக்கு தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கல்ல, உங்க வேலைக்கு அது ஹெல்ப் பண்ணுதா இல்லையா? சரி டயர்ட் ஆனால் நீங்க அப்படி நினைக்கிறீங்கல்ல, சப்போஸ் இல்லை இன்னைக்கு போதும் நாளைக்கு இது வந்து டிஸ்டர்ப் ஆகும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எழுந்துக்க முடியல இல்லை சார், அதுதான் சொல்கிறேன் அந்த அனுபவம் வந்துடுச்சு இல்லை. ஸோ மற்றவங்க சொல்லும்போது எனர்ஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் தூங்க போகலன்னா நாளைக்கு டயர்ட் ஆகிடுவேன்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் படுத்தீங்கன்னா அந்த எனர்ஜி எங்கேயோ போய்டும், நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆனால் ஐயோ எனர்ஜி இருக்கே நான் எப்படி தூங்குவேன் நாளைக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி போராடிடுவீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி புக்கு இருக்குது பாருங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு ஐயா சொல்லியிருப்பாங்க. நீ காலையிலையும் ஐயா பேசுனாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாலோ உற்சாகமாக இருந்தாலோ ஒரு வேலையை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு கட்டிப்போம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த வேலையை டயர்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு போர் அடிக்குது, அந்த வேலையே உங்களுக்கு பிடிக்கல, இது எப்படின்னாலும் இதெல்லாமே என்னது, இது என்னது இந்த மனநிலையெல்லாம், போர் அடிக்குது உங்களுக்கு அந்த வேலை செய்ய பிடிக்கல ரொம்ப உங்களுக்கு கடுப்பாக இருக்குது இப்போ அந்த வேலை செய்ய முடியல, இதெல்லாம் அகமாக புறமா அகம் தானே. இப்போது இந்த அகத்து பேச்சை கேட்டிங்கன்னா செயல்பட முடியுமா? செஞ்சே ஆகணும் நீங்கள் ஒரு வேலையை, செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நான் செயல்பட போகிறேங்கிற ஒரு சின்ன முடிவை எடுத்து இங்கே போய் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த போர் அடித்ததோ இந்த பிடிக்காமல் இருந்ததோ எங்கே போகணுமே தெரியாது, ஏன்னா உங்கள் முடிவுக்கேற்ற எனர்ஜி வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் உங்கள் மாதிரி கேஸில் முடியவே எனர்ஜி ஓவராக இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் போதும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அது வித்ட்ரா ஆகிடும். ஸோ இந்த புத்திக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அந்த அதான் திருப்பி நீங்கள் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அனுபவத்தோடு போய் மாட்டுறீங்க, அப்படி மாட்டிக்கவே வேணாம். புத்திக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, முடிவெடுக்கிற பவர், அது முடிவை எங்கே எடுக்குதோ அதை பொறுத்து மனசு அது பின்னாடி இயங்க ஆரம்பிச்சு, அது அவ்வளோ நுட்பம். ஆமாம் சப்போஸ் அதெல்லாம் கேட்கலன்னு அதை தான் நம்ம காலையில் பார்த்தோம்ல, இப்போ இவர் கேட்டார்ல எனக்கு பிரச்சனை வருதுன்னா இப்போது இந்த ஒரு காற்று வரலன்னா அது பிரச்சனையாக இல்லை, குழந்தை முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணுறான்னா அது பிரச்சனையாக இல்லை, ஆனால் இந்த மனசு இப்படி இயங்கக்கூடாது இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம ஒரு ரூல் போட்டோம்னு வச்சுக்கோங்க அது பிரச்சனையாக இல்லை, மனசுக்கு ரூலே போட முடியாது. அதுக்கு ஆப்ஷன் இருக்கு இப்போ, ஓகேவா? ஆனால் சப்போஸ் ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் இல்லை புழுக்கம்தான், அப்போது நீங்கள் புழுக்கத்தோடு இருந்துடலாம் அது பிரச்சனை இருக்காது, ஆனால் ஐயோ புழுக்கமாக இருக்கே ஐயோ வெளில போகணுமே அப்படின்னு உங்கள் தாட் வருதுன்னா அதை எதிர்த்து போராடினீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கவே மாட்டீங்க, மனசுலேயே தான் இருந்துகிட்டே இருப்பீங்க.
ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவே எக்ஸாம்பிளோட கேட்டிங்கன்னா கரெக்டாக அகமில் எங்கே போராடுறோம், புறமில் எங்கே வந்து செயல்படாமல் முடங்கி போகிறோங்கிறது இன்னும் நல்லா பார்க்கலாம். ஐயா கிட்ட சப்போஸ் ஓப்பனாக சொல்ல முடியலன்னா தனியாகவும் கேட்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வேலை சார்ந்து இல்லை ஃபேமிலி அந்த மாதிரி இஷ்யூ சார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே, பிரச்சனைனா உண்மையாகவே வெளியில் என்னவாக இருக்குது அது உள்ளுக்குள்ளே எங்கே நம்ம வந்து போராடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சு.